வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜீப்ரா ஃபின்ச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஜீப்ரா ஃபின்ச்சஸில் வந்து நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் அண்ட் மியூட்டேஷன் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஜீப்ரா ஃபின்ச், ஒயிட்டில் வந்து மேல் ஜீப்ரா ஃபின்ச்சு. ஸோ மேல் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதோட பீக் கலர் பாருங்கள், அதோட மூக்கோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் இருக்கும்போது வந்து அதை வந்து நம்ம மேல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது வெயிட் பண்ணி ஆகணும் ஒயிட் ஜீப்ரா ஃபின்ச்சஸை பொறுத்தளவு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கூகுளுங்கிறது ஒரு பிக்சர் தான், இதுதான் வந்து வைல்டில் இருக்கக்கூடிய ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஸோ இந்த கலர் தான் வந்து வைல்டு கலர். ஸோ இது ஒயிட்டு, மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளாக வந்து மியூட்டேட் பண்ணி கொண்டு வந்த கலர்ஸ் தான். எப்போவுமே வந்து கிரே ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான் வந்து வைல்டு கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்து ஃபீமேல் ஜீப்ரா ஃபின்ச், அதோட பீக் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கும்போது வந்து அது வந்து ஃபீமேல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ்ன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒயிட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது 3 மாதம் இல்லை 4 மாதம் போது நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் எக்ஸாக்டான மேல் ஃபீமேல் நம்மளால் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம காலனி ப்ரீடிங் விட்டு அதில் ஏதாச்சும் ஒரு பாட்டு வச்சு அதில் வந்து ரெண்டு சேரும்போது தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லைனா வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேயில் இருக்கிற மேல் ஜீப்ரா ஃபின்ச், அந்த ஆரஞ்சு பேட்ச் வந்தது அப்படின்னாலே அது வந்து மேல் தான். கலர்ஸில் வந்து ஆரஞ்சு பேட்ச் வந்தால் மேல், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். ஏன்னா வந்து அந்த ஆரஞ்சு பேட்ச் வந்து இல்லை, அந்த கண்ணத்துக்கு பக்கத்தில் அந்த ஆரஞ்சாக இருந்தது இல்லைங்களா மேலில், அந்த மாதிரி இதில் இருக்காது. அதனால் வந்து இது ஃபீமேல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ். ஸோ இந்த கையில் பிடிக்கும்போது துடிக்குது இல்லையா, இந்த மாதிரி பண்ணினா தான் வந்து அந்த பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கையில் பிடிக்கும்போது வந்து அந்த ஒரு துடிதுடிப்பு இருக்காது, அப்படி இல்லைனாலே வந்து அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கார்னரில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து மேலே கேப் விட்டு மாட்டியிருப்பேன். ஸோ அந்த மேலே கேப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய சிக்ஸ் எல்லாம் வந்து மேலே போய் அது இருந்துக்கும், ஃபீமேல் வந்து இங்கே ப்ரூடிங்கில் இருக்கும்போது. சம்டைம்ஸ் சிக்ஸ் எல்லாம் ஹெல்த் பெருசானதுக்கப்புறமா மேலே போய் இருந்துக்கும், ஃபீமேல் வந்து உள்ளே உட்காந்து ப்ரூடிங் பண்ணும். இல்லைனா வந்து மேலே நல்லா தூக்கி மாட்டணுன்னா சிக்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே போய் உட்காந்து முட்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து இன்ஃபர்டைல் ஆக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் மாட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு சிக் இருக்குது, சம்டைம்ஸ் 2 வரும், சம்டைம்ஸ் 6 வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிளச் டு கிளச் வித்தியாசம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நம்ம கொடுக்கறது ரொம்ப மெயின் ப்ரீடிங்க்கு. ஸோ நம்ம கால்சியம் ரெகுலராக கொடுக்கும்போது அதோடய ப்ரீடிங் ஸ்டாப் ஆகிறதில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சிக்கு மேலே இருக்கும், எல்லாமே வந்து டே ஓல்டு சிக்கு தான், 1 டே ஆர் 2 டேஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக ரைஸ் பண்ணி கொண்டு வரணும்னா அது ஒரு நல்ல பேரண்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் வந்து அதாவது கிட்டத்தட்ட 400 பேர் இருக்குது, 400 இந்த வேலையை நம்ம பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து 50% சான்ஸ் இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் அதுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசிடும். சம்டைம்ஸ் கிளைமேட் ஒத்துக்காது, வாட்டரில் எது பிரச்சனை இருக்கலாம், ஃபுட்டு ப்ராப்பரான தினை வந்து அதுகளுக்கு தெளிவாக இல்லை, கரெக்டாக அந்த ஃபீடரில் வைக்கிறோம், ஃபீடர்லேருந்து வெளியே தினம் வரல, ஃபீட் பண்ண முடியலனாலும் சிக்ஸ் எடுத்து வெளியே போட்டுரும், இல்லை பள்ளி இதெல்லாம் பார்த்தாலும் பயத்தில் சிக்ஸ் எடுத்து வெளியே போட்டுரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மேல், 2வதுக்கு 2 ஃபீமேல். ஸோ இந்த சைஸு இந்த குவாலிட்டி இருக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே. தென் பார்த்திங்க அப்படின்னா இது தினை வந்து ஃபின்ச்சோக்கு வந்து நம்ம எப்படி சாப்பாடோ அந்த மாதிரி தினை வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஃபின்ச்சுக்கு வந்து ஃபுல்லாகவே தினை தான் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து வாட்டர், க்ளீன் வாட்டர் அப்படிங்கிறது வந்து எசென்ஷியல் பேர்ட்ஸ்க்கு. ஸோ டெய்லி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இருந்ததுனா தான் அதுக்கு ஃப்ரெஷ்னஸே இருக்கும், ப்ரீடிங் நல்லாயிருக்கும், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் இல்லைனாலே எல்லா டிசீஸும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளுக்கு எப்படி தண்ணி இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வருதோ, அதே மாதிரி தண்ணி இல்லைனா குருவிகளுக்கும் பிரச்சனை தான். ஃபீடர் மாட்டி விட்டுட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னாலும் அதுகளுக்கு பிரச்சனை தான். ஸோ மிக்சடு சீட்ஸ் கொடுப்பாங்க, தினை வந்து மெயின். மிக்சட் சீட்ஸில் வந்து எல்லா மில்லட்ஸுமே மிக்ஸ் பண்ணி இருக்கும், பட் அது இருந்தாலும் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜீப்ரா ஃபின்ச்சஸுக்கு தினையே போதும். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட போன் ஹெல்த் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி கால்சியமோ அதே மாதிரி தான். அந்த கால்சியம் வந்து நம்ம வந்து குருவிகளுக்கு கொடுக்கக்கூடிய விதம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் மட்டும் இல்லை, கட்டல் போன்லேயும் கொடுக்கலாம். கட்டல் போன் வந்து மெயின், ஃபின்ச்சுக்கு வந்து கட்டல் போன் இல்லைன்னா ப்ரீடிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இதில் க்ரஸ்டடு கையில் பிடிச்சிக்கிற க்ரஸ்டட் இருக்குது, அந்த ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பா, இது பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஃபின்ச் பட்டின தகவல்கள் எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான அப்டேட் எல்லாம் கொடுக்குறேன். அவ்வளோதான் நண்பா, நன்றி, வணக்கம்.